நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையலும் சேனல்ல இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் சாதம் வாங்கி பாத் அது கூட கேட்டிருக்கீங்கன்னா ஸோ அதுதான் பண்ண போறோம். இந்த வாங்கி பாத்துல நான் வந்து வெங்காயம்லாம் சேர்க்காம பண்ணலாமேன்னு பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லா வந்தது. ஸோ அதை தான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாம லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம அதை வெட்டி வெங்காயம் வெட்டி அதை எதுவும் தேடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாம ஈஸியா குழந்தைங்க கூட இந்த கத்திரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இந்த சாதம் பண்ண போறோம். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்க ஈஸியா பேக் பண்ணி அனுப்பலாம். கூட தொட்டுக்கிறதுக்கு ரெண்டு சிப்ஸோ அப்பளமோ வச்சிங்கன்னா தாராளமா போதும். இது எப்படி பண்றதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருந்தேன்னா, இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கப்பு தான் சாதம் வடிச்சிருக்கேன். அரிசி ஒரு அழகு எடுத்து சாதம் வடிச்சு சாதமா அரிசி ஒரு அழகு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மூணு அழகு சாதம் கிடைக்கும். இது ஒரு கணக்கு. ஸோ உங்களுக்கு சரியா இருக்கும். ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு கப்பு சாதம் கிடைக்கும். இன்னைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்து வடிச்சு உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் நார்மல் சைஸ் கத்திரிக்காய் மெல்லுசா இந்த மாதிரி நறுக்கணும். கத்திரிக்காய் கூட இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம மெல்லுசா நான் ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய்க்கு நல்லா மெல்லுசா நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு இந்த வேடிக்கை மிளகாம்பாங்க, அதாவது கர்நாடக மிளகாய். இந்த மிளகாய் இல்லைன்னா நீங்க சாதாரண மிளகாய் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் அதில் காரம் இருக்காது, கலர் இருக்கும். அதுக்கே இந்த மிளகாய் அந்த ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா சைடு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால இந்த மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு ஆறு ஏழு மிளகாய் இந்த மிளகாய் எடுத்துக்கலாம். இதே நம்ம ஊர் மிளகாய் நம்ம சாதாரணமாக காரம் உள்ள நீட்டி மிளகான்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். காரம் அதுக்கு மாதிரி இதில் போட முடியாது. அதோட கூட வறுக்கிறதுக்கு தனியா ஒரு ரெண்டு டீஸ்பூன், ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு, அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உளுந்து ஒரு டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கசகசா ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் கசகசா, எலுமிச்சை மணம் ஒரு மூடி, நெய் கொஞ்சம், அடுத்து மஞ்சத்தூள், பட்டையில் ஒரு ரெண்டு துண்டும், லவங்கத்தில் ஒரு ரெண்டு துண்டும். இந்த லவங்கம் ஃப்ளேவர் மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அது வந்து ரொம்ப அப்படியே குறிப்பாக போட்டே ஆகணும். ஆனால் பட்டை போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கர்நாடக ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து ஒரு பொடி வறுத்து எடுக்கணும் அதுக்கு. அதுக்காக இப்போ தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், உளுந்து, இந்த பட்டை, லவங்கமும். இதில் ஒரு வேளை உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டிருக்க பொடி கொஞ்சம் கூடுச்சுனாலும் நீங்கள் கவலைப்பட வேணால், இதை கொஞ்சம் எப்பவுமே நிறுத்தி இருக்காங்க பொடி. இது ஆக்சுவலி இது கரெக்டான அளவு. இதை தாண்டி நீங்கள் ஒரு சில நேரங்களில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கூட கூட வந்துடும். அந்த மாதிரி பொடி இருந்தால் நீங்கள் அந்த தொக்கு கிளறுற போது நம்ம வதக்குற அளவுக்கு அப்போ நம்ம போட்டு கிளறணும். அந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கூட நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்னும் நிறுத்திக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்க அளவு ஒரு கப்பு சாதத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. பட் ஒன்று நீங்கள் அளக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் தான் நான் சொன்னேன். இப்போ இதை வந்து மிளகாயும் போட்டுக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துடணும். லாஸ்ட்டில் தேங்காவை கொட்டி ஒரு கரட்டு கரட்டி அள்ளிடும். கசகசா இதையும் போட்டுட்டேன். ஸோ இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தேங்காயை போடணும். நல்லா வறுத்தாச்சு பாருங்க. இப்போ இதில் தேங்காயை கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு சிட்டிக உப்புக்கல், ஏன்னா அந்த பொடியை பண்ணிவிட்டு நம்ம சாதத்து மேலே தூவுவோம், அதனால் ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக உப்பு போட்டிருக்கேன் இதில். அப்போ இது கலக்கிறது சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வேறு போடணும். அதனால் இதை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறினோடனே அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பொடி வறுத்துருந்தோம் இல்லையா, அந்த பொடி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். அரைச்சி வச்சாச்சு. இனி நம்ம தாளிக்க வேண்டியதான். கலர் பாருங்கள், நல்ல கலர் இருக்கு. ஆனால் கலர் தெரியுற அளவு காரம் இருக்காது. அதில் வேற ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நெய், இந்த கத்திரிக்காய் நெய்யில் வதங்கினா நல்லா இருக்கும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இந்த நெய்யும் எண்ணெய் இது காய்ச்சல் காஞ்ச உடனே நம்ம கடுகு இருக்கும் பார்த்து தாளிக்கணும். அதில் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்கு. இதில் ஜஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கும் போது இந்த மாதிரி தொழாவது எதுக்குன்னா,
எப்படிதான் கடுகு வெடிச்சதுன்னா மேல தெரிக்கும், வெளியில விழுவோம். நீங்க தொடர்னாலும் விழுவோம், ஆனா விடுகிறது கம்மியாகும். அதனாலதான் தொடர்ல ஒண்ணும் சொல்றது. இப்போ இதுல வந்து கத்திரிக்காய் கடுகுல உளுந்து தாழ்த்தி உளுந்து வந்து சவர்ந்தா கத்திரிக்காய் போட்டுக்கோ. அதுவே மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பிலை டீ குறைச்சிடுங்க. கொஞ்சமாக கத்திரிக்காய்க்கு உப்பு, இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்த உடனே நம்ம சாதம் பொடியெல்லாம் நம்ம கலந்துக்கலாம். இது நல்லா வதங்கி வச்சு பாருங்க. இப்ப நான் வந்து இதுல சாதத்தை கொட்ட போறேன். டீ நல்லா குறைச்சிடலாங்க, ஏன்னா அது கிளறணும் இல்லையா. இப்ப இந்த பொடி நம்ம வறுத்து வச்சிருக்க பொடி ஆல்மோஸ்ட் நான் சொன்னே அந்த அளவுக்கு சரியா போயிடும். அந்த பொடி நம்ம நிறுத்துற மாதிரி இருக்காது. இப்போ இதில் நம்ம எலுமிச்சை பழம் புளியணும். இதில் வந்து சின்ன எலுமிச்சை பழம் வந்து அரை மூடி எடுத்துங்க. நல்ல இது நான் எடுத்தது பெரிய பழம், அதனால வந்து நான் கொஞ்சமாக தான் புளிய போகிறேன். டீஸ்பூன்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது 2 டீஸ்பூன் போதும் தாராளமாக. அதுக்கு மேலே புளிப்பு வேண்டிருந்தால் போட்டுக்கலாம். ரெண்டாவது இதில் உப்பு நம்ம செக் பண்ணிக்கணும். உப்பையும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு போடலாம். ஏன்னா கத்திரிக்காய் உப்பு போட்டிருக்கோம், அந்த பொடியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய் 1 டீஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் கருவேப்பிலையும். இது ஒருவேளை இந்த குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு அனுப்புறப்போ அந்த குழந்தைங்கலாம் வந்து கத்திரிக்காய் தொடரலன்னு வச்சுக்கோங்க, நல்லா பொடியாக நறுக்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் நல்ல குழந்தைங்களுக்கு அது நல்லா ஊறு தெரியாமல் நல்லா குழஞ்சிரும், அப்போ சரியாக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருந்தேன், அதையும் போட்டுடுறேன். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் சாதம் வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சு. வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன வேரியேஷன் சொல்ல நினைக்கிறேங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், ஆனா தீய குறைச்சு வச்சு தான் கடைசி வரைக்கும் நான் கிளறினேன் கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா. ஸோ அதை நல்லா கவனமா வச்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க இன்னைக்கு நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன், நீங்க இதையே நீங்க வந்து குடமுளகா கோவக்காய் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா வருங்க, அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். அந்த குடமுளகாக்குரிய ஃப்ளேவரோட அதுவும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாவே இருக்கும். அல்லது இதுல கொஞ்சமால குடமுளகாயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கொண்டு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விதமாக பண்ணுங்க. அதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நல்லா சிப்ஸோ அப்படமோ ரொம்ப பொருந்தும், நல்லாயிருக்கும். இதோட கூட ஒரு தயிர் சாதம் வச்சோம் அப்படின்னா லன்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும், பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். நல்லாயிருக்குங்க, ஒரு வித்தியாசமான வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சு. மீண்டும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.